ஆமா அப்படியே சொல்லி காவையா வாசல்ல போய் நிக்கிற
மாதிரி நின்னா அரிசி பெட்டியை வைத்து விட்டு வாசலில் போய் நின்றதும் யாருக்கு பார்த்தாரு காவாயோ அவன் மாயமா மறைஞ்சிட்டான். நம்மகிட்ட தேசி பழமணவ மாதிரி வந்தா ஒரு பக்கம் அரிசி உடனே உன் பிள்ளைகளுக்கு காட்சி போடணும்னு சொன்னான். நீ யாரு எவருன்னு தெரியாதுன்னு சொன்னோம். வாசல்ல போய் நின்னவள திரும்பி பார்க்க முடியும் மாயமா காந்தளிய என்று காலம் கழித்து அந்த வருகை நிலையிலும் மண்டல புத்தி நடத்துகிறார் காவையா. ஒரு மண்டலம் 48 நாள் எத்தனை நாள் 48 நாள் ஒரு மண்டலம். இந்த மண்டல புத்தி முதலில் சக்தி மாறிக்கும். பின்னர் ஆண்டவன் ஆரியங்காவு கருப்பையாவுக்கும் ஸ்ரீ ராமன் அனுமான் என்று நான்கு பேர்களுக்கும் தனித்தனியாக மண்டல புத்தி நடத்தினார். அதற்கு பிறகு 1984 வருடம் இன்றைய கலியுகத்தில் யாராலும் நடத்த முடியாத பூசை பரிபூரண கும்பம். இந்த கும்பம் பரிபூரண பூரண கும்பம் பூசை நடத்தி அந்த பூசை 27/12/1984 அன்று பூரண கும்பம் பூசை நிறைவு வந்தது. இந்த பூசைகள் செய்வதற்கு காவு ஐயாவும் ஐயா ஆரியங்காவும் கருப்பாவை கருப்பையாவை வழி நடத்தினார். பிள்ளைகள் பொருள்கள் உதவிகள் இருந்தாலும் பொருள் உதவி பண உதவினா அவர் இதுவரைக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. சாமிக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அது உங்க கையால பொருளாகவே வாங்கி கொடுங்க அப்படின்னு காவு ஐயா சொன்னபடி சிறையும் தாய் தேசியம்மனுடைய சிறையும் மண்ணுக்குள் மூழ்கி இருக்கிறது.
நீங்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த சிலையை வெளியே எடுத்து நிறுத்தி வைத்து விட்டு வாங்கப்பா அப்படின்னு வாக்குரைத்தார். அத்தியாயம் கண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ள இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கு. உடனே என்று அருள்வாக்கு சொன்னார். ஆண்டவன் ஆரியங்காவ கருப்பையா வாக்குப்படி செண்பகம் உலகநாதன் நாடப்பட போறான். இப்படி மூவேர்களும் ஒன்று கோடி என்ன நடத்துகிறார்களானா செண்பகம் சிறிய மரங்களை அதை வெட்டி எறிகிறார்கள்.
காவல் துறையிலே வேலை வாங்கி கொடுத்தார் கருப்பசாமி.
ஆமா எனக்கு என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டார். அதற்கு சங்கர சுப்பிரமணியன் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அதற்கு ஆண்டவர் ஆரியப்பாவு, கருப்பையா, என் ஆலயத்தின் அருகில் என் தாயாகிய சக்தி மாரியம்மாளை வைத்து உன் ஆயில் உள்ளவரை மகா சிவராத்திரி அன்று மாசி கொடை நீதாப்பா நடத்தணும் சொன்னார். சக்தி மாரியம்மாளுக்கு ஆயுள் கால வரைக்கு மாரியம்மாள் அமைத்து உள்ள வரைக்கு மகாசிவராத்திரிக்கு மாசி கொலை நடத்த வேண்டும் என்று பார்த்து சொன்னார். அதன்படி ஆனந்தவன் ஆரியங்காவு கருப்பசாமி அருளால எட்டாவது நாளை உள்ள சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கு தீவிரவாத குஷ்ட நோய் தீர்கிறது. ஒரு பெரிய நோய், அந்த நோய் எங்க போனாலும் தீராது. அதை தீர்க்கணும்னா தெய்வத்தை தான் நாட வேண்டும், அவர்தான் தீர்த்து வைக்க வேண்டும். காவையா ரொம்ப நாள் போவேன், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போவேன், அந்த நோய் தீர எட்டி எட்டே நாளக்குள்ள அந்த இடம் தெரியாம கொஞ்சம் ஒரு நோய் குணமாகி விட்டது. ஆண்டவரும் ஆரியங்காவும் கருப்பையாவுக்கு அவர் வாக்கு சொன்னபடி சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் பத்து நாளைக்குள் சக்தி மாரியம்மாளுக்கு சிறையடிக்க வேண்டும். இப்படி சிறைய வகுக்கிறாரானும் நடத்த முடியாது. சாதாரணமா நடத்த முடியுமா?
Yeah.
ولكن
எதிர் விசில் சத்தம் கொடுப்பாரோ அவர்தான் தெரிஞ்சு கொடுத்தார். திருப்பியுடைய புகழ் விசில் அடிக்க விசில் அடிக்கும் அட்டாச்சு காட்டும் போட சொன்னார். அப்படியே நல்லது என்று சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த எஸ்டேட்டை விட்டு விரட்டி விடுவேன். அப்படி சட்டத்துல கொடுக்கணும் வச்சுக்கோங்க. இந்த உடம்பு வேற கிடையாது. ஆமா, அப்படி இல்லை என்றால் உன்னை துப்பாக்கியாக சிறிய மரங்களை அதை வெட்டி எறிகிறார்கள். சுத்தி சிரிக்க துப்புரவு பண்ணி மண்ணை கையால் கிடலி கொண்டு வருகிறார்கள். ஆரியங்காவ கருப்பையா தாய் பேசியம்மான் தெரிகின்றார். மண்ணுக்குள்ள யார் இருக்கா? கருப்பசாமி பேசியம்மான் இருக்காளோ மகனும் தாய் மகனும். திருப்பி விடத்திலே பிறந்தவர் பேசியம்மா என ஆரியங்காவ கருப்பசாமி உனக்கு நான் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தால்
நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.